தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சென்னை புதுப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபத் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பல கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும் மேலும் திராவிட மாடல் அரசு என்று கூறும் தமிழக முதல்வர் தற்போது செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தமிழக முதல்வர் மீது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்த முறைகேடுகள் சம்பந்தமாக அவர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் இதற்கும் மத்திய அரசுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டாகும். எனவே தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வருக்கு தெரிவித்தார். அனைவருக்கும் தெரிந்த விவரம் தான் நம்முடைய பாலாஜி அவருடைய விவரம். அதாவது தவறு செய்தவன் உப்பு துண்ணவன் தண்ணி குடிக்கத்தான் செய்வான். அதுபோல இந்த சம்பவம் வந்து 2015 அன்று ஆளுங்கட்சியாக இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொடுக்கப்பட்ட புகார் தான் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அந்த புகார் என்பதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த புகார் கொடுத்தவர்கள் இன்று வருத்தப்படுவதை காரணம் தெரியவில்லை. அன்று பாலாஜி ADMKவில் இருந்தார், அதனால் புகார் கொடுக்கப்பட்டது, புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புகாரின் போலே அது சும்மா இருந்தது. ஆனால் சில விவரங்களை அறிந்து கொண்டு பல வழக்குகளை பல துரிதமாக செயல்பட்ட வருவாய்த்துறையும் அதாவது CBIயும் இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்ததின் நோக்கமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. தெக்க தெளிவாக இருக்கிறது. அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரியிலே, அதாவது ஓமந்தார் ஆஸ்பத்திரியிலே இவரை அனுமதிக்கப்பட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட ஓமந்தார் ஆஸ்பத்திரியிலிருந்து மறுபடியும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் என்றால் ஒரு மிக விசித்திரமானது தான். அதாவது இங்கே உள்ளவர்கள் அனைவருமே, அதாவது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உகந்த ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் நடத்துது. கவர்மெண்ட் நடத்தும் போது அது மிக துல்லியமாக துரிதமாக செயல்படுவார்கள் என்று அரசாங்கத்தின் அனைத்து டாக்டர்களும் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே சில அதிகாரி டாக்டர்களை வரவழைத்து, புதிய டாக்டர்களை வரவழைத்து எல்லா வசதியும் உள்ள அந்த ஓமந்தார் ஹாஸ்பிட்டல் பார்ப்பது தான் நல்லது. அதே நேரத்திலே இவர்கள் விருப்பப்படி போவது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமே ஆகிறார்கள் அவர்கள் தான் என்பது தெரிகிறது. இப்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு சம்பவம் நல்லபடியாக நடந்தால் வரவேற்க வேண்டும் என்றுதான். துரிதமாக தவறாக நடந்து விட்டால் நிச்சயமாக அந்த பாதிப்பு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தான் குறிக்கும். இப்பொழுது வந்து மாநில அரசாங்கத்தை தான் இதன் பொருட்டு எடுத்துக்கொள்வார்கள் என்று தெக்க தெளிவாக சொல்ல முடியுமே தவிர வேறு வழி இல்லை. பாலாஜி என்னவோ பெரிய ஹரிச்சந்திரன் போலையோ, மீதி பேரெல்லாம் ஹரிச்சந்திரன் இல்லை என்று சிலர் பேசுகிறார்கள். ஹரிச்சந்திரனும் அந்த ஹரிச்சந்திரன் போல் பேசுவதை வரவேற்க வேண்டியதுதான். ஹரிச்சந்திரன் ஆக முடியாது என்று அனைவருக்கும் தெரிந்த விவரம் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.